தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதற்காக சில நாட்களுக்கு முன்பு சபாநாயகர் அப்பாவு ராஜ்பவனுக்கு நேரில் சென்று ஆளுநர் ஆர் என் ரவியை உரையாற்ற வரும்படி முறைப்படி அழைப்பு விடுத்திருந்தார். சட்டப்பேரவையில் நாளை ஆளுநர் உரையாற்றிய பிறகு சபாநாயகர் அறையில் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அப்போது ஆளுநர் உரை மீதான விவாதங்களுக்காக எத்தனை நாட்கள் அவையை நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். அடுத்த வாரம் 19ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அன்றைய தினமே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதால் ஆளுநர் உரையில் முக்கியமான அறிவிப்புகள் இருக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு சட்டப்பேரவை கூடிய போது ஆளுநர் உரையில் தமிழக அரசு தயாரித்து அளித்திருந்த உரையில் சில வாசகங்களை தவிர்த்தும் சிலவற்றை சேர்த்தும் அவர் வாசித்தது விவாத பொருளானது குறிப்பிடத்தக்கது.